ஹாய் எவ்ரிவன், நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம யூடியூப் சேனல் ப்ரோடாக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் ஃபைவ் ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜேம்ஸ் பாண்டுங்கிற ஒரு கேரக்டர் ஃபஸ்ட்டு 1962 டாக்டர் நோனுங்கிற ஒரு மூவியில் தான் கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 26 மூவிஸ் வந்துருச்சு. 7 ஹீரோஸ் மாறி மாறி நடிச்சிருக்காங்க. ஜேம்ஸ் பாண்ட் பற்றி சொல்லணும்னா, பிரிட்டிஷில் MI6 ஒரு ஏஜென்சியில் இவர் டிடெக்டிவாக இருப்பார். ஆனால் இவர் எம்ங்கிற ஒரு ஆஃபீஸர் பேச்சை மட்டும் தான் கேட்பார். இதுக்கெல்லாம் மேலே இந்த படத்தில் வர பிஜிஎம் வேற லெவலில் இருக்கும். அதனாலே இந்த மூவிஸை பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 26 மூவிஸில் நீங்கள் எத்தனை மூவிஸ் பார்த்துருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் பட்டன் கிளிக் பண்ணி அப்பதான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சோஷியல் மீடியா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனல் ஜானதவங்க ஜாயின் பண்ணுங்க. நம்ம அதோட மூவி அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கு ஸ்பை ஹூ லவ்டு மீ. 1997 வந்த ஆக்ஷன் ஸ்பையான மூவி. IMDb 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவோட ஸ்டோரி என்னன்னா, பிரிட்டிஷ் ஸ்பையான ஜேம்ஸ் பாண்டும் ரஷ்யன் ஏஜென்டான ட்ரிபிளேன் ஒரு பொண்ணும் ஒரு மிஷினை முடிக்க கிளம்புவாங்க. அப்பதான் அந்த ட்ரிபிள் ஏஜென்ட் கொண்டு தெரிய வருது அவளோட பாய் ஃப்ரெண்ட் கொண்டது ஜேம்ஸ் பாண்ட் தான். இதுக்கப்புறமேட்டு மிஷினை முடிச்சுட்டு ஜேம்ஸ் பாண்டை போட்டுதலாம்னு நினைக்கிறாங்க. கடைசியா அந்த மிஷினை முடிச்சுட்டு ஜேம்ஸ் பாண்டை கொண்டாங்களா இல்லையாங்கன்னு கதையை எடுத்திருக்காங்க. ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டான மூவியா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பர்ஸ்ல 4th பிளேஸ் இது கேசினோ ராயல். 2006 வந்த ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. IMDb 8.0 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ஜேம்ஸ் பாண்ட் பாத்தீங்கன்னா தீவிரவாதி இருக்கிற இடத்துல சூதாட போவார். அதுவும் அவர் சூதாடுறப்ப நிறைய பணத்தை இழந்துருவாரு. அதனாலே அவர் நிறைய பேர் கொலை நினைப்பாங்க. இதுக்கெல்லாம் மேல நம்ம ஜேம்ஸ் பாண்ட் பணத்தை எல்லாம் எப்படி ஜெயிக்கிறாரு, அவரை கொலை நினைச்சவங்க எப்படி தப்பிக்கிறாருன்னு படமா எடுத்திருக்காங்க. ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான மூவியா இருக்கும். ஸோ இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நம்பர்ஸ்ல 3rd பிளேஸ்ல இருக்கு வேர்ல்ட் இஸ் நாட் என. 1999 வந்த ஆக்ஷன் ஸ்பையான மூவி. IMDb 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஜேம்ஸ் பாண்டுக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது. அது என்னன்னா, தீவிரவாதிகிட்ட இருந்து ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லுவாங்க. அப்புறமேட்டு தான் போக போக தெரியுது நம்ம ஜேம்ஸ் பாண்டுக்கு அந்த பொண்ணு தான் வில்லினு. அதுவும் அவளும் நிறைய தீவிரவாதிகளோட சேர்ந்து உலகத்தை அழிக்கிறதுக்கு பாம்பு வைக்க பிளான் போடுவா. இதுக்கப்புறமேட்டு அந்த பாம்பை தடுத்து அந்த தீவிரவாதிங்க எப்படி பிடிக்கிறாங்க கதை எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான மூவியா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்மளே 2nd பிளேஸ்ல இருக்கு ஸ்பெக்டர். 2015 வந்த ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. IMDb 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி தான் இப்ப கடைசியா வந்த ஜேம்ஸ் பாண்ட் மூவி. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு ஒன்லைன்லயே சொல்லிடுறேன். ஸ்பெக்டர்னு ஒரு குழு இருக்கும், அதை எப்படி நம்ம ஜேம்ஸ் பாண்ட் தடுக்கிறாருன்னு கதை எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த ஸ்பெக்டரோட லீடரே பாத்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் பாண்டோட தம்பியா தான் இருக்கும். அப்புறம் இந்த படத்துல பட்டிஸ்டார் ஒருத்தர் நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு. அவர் வர ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். மெயினா சொல்ல இந்த படத்துல ஃபைட் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வேற லெவல் இருக்கும். அதனால இந்த மூவி நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். அதுவும் தமிழ் டப்ல இருக்கு. நம்பர்ஸ்ல 1st பிளேஸ்ல இருக்கு ஸ்கை ஃபால். 2012 வந்த ஆக்ஷன் த்ரில்லரான மூவி. IMDb 7.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி தான் இருக்கிற ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ்ல ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டான மூவி. அதுவும் படம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேம்ஸ் பாண்ட் சுற்றுவாங்க, அவர் தண்ணிக்குள்ளே போயிடுவார். அவர் செத்துட்டாருன்னு நினச்சி MI6 பாம்பு வச்சு வெடிக்க பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஜேம்ஸ் பாண்ட் திரும்பி வருவார். மெடிக்கல் ஃபிட்டில் அன்ஃபிட்டாக இருந்தாலும் நம்ம ஜேம்ஸ் பாண்ட் அந்த ஆப்ரேஷன் எப்படி முடிக்கிறாருந்தா கதையை எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு ஜேம்ஸ் பாண்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம எம்முக்கும் செம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான மூவியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படம் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ்ல நம்ம 26 மூவிஸ்ல எனக்கு பிடிச்ச 5 மூவி தான் ரிவ்யூ பண்ணிருக்கேன். அதுல உங்களுக்கு எந்த மூவிஸ்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. என்ன எந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் மூவிஸ் போடலாம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்பயும் போல நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ்லாம் மூவிஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களுக்கு வந்து பாக்குறேன்.